பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன விழிப்புணர்வு செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று அதாவது 28/3/2024 அன்றைக்கு நம்முடைய மத்திய அரசு ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. என்ன அறிவிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிராமப்புறங்கள் தோறும் நடக்கக்கூடிய 100 நாள் வேலை திட்டத்திற்கான சம்பள உயர்வை வந்து உயர்த்தி அறிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் தற்போதைய சம்பள உயர்வு பார்த்திங்கன்னா 25 ரூபாய் கூட உயர்த்தி 319 ரூபாய் சம்பளம் என நிர்ணயம் செய்து மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறாங்க. அது குறித்த செய்தியை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலை மொதல் முதல் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு தொடர்ச்சியாக வரணும் அப்படின்னா மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிறீங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நூறு நாள் வேலை திட்டம் என பரவலாக அறியப்படும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் தினசரி ஊதியத்தை உயர்த்தி மத்திய அரசு வந்து நேற்று அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இதன்படி மாநிலங்களுக்கு ஏற்ப ஏற்கனவே உள்ள ஊதியத்திலிருந்து 4 முதல் 10% வரை உயர்த்தியிருக்கின்றனர். தமிழகத்தில் இந்த திட்டத்தின் கீழ் பணியாற்றும் தொழிலாளர்களின் ஊதியம் 25 ரூபாய் உயர்த்தப்பட்டு 319 ரூபாயாக அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. மத்திய ஊரக வளர்ச்சித்துறையின் கீழ் நாடு முழுவதும் 100 நாள் வேலை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கடந்த 2005 அப்போதைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. இந்த திட்டம் கிராமப்புறங்களில் உள்ள தொழிலாளர்களுக்கு ஒவ்வொரு நிதியாண்டும் 100 நாட்களுக்கு உத்தரவாதம் வேலைவாய்ப்பை வழங்குவதை முக்கிய நோக்கமாக கொண்டிருக்கிறது. இந்த வேலைவாய்ப்பின் வாயிலாக ஏழைகளின் வாழ்வாதாரம் மேம்படுவதாகவும் கிராம பஞ்சாயத்து அமைப்பு வலுப்பெறுவதாகவும் மத்திய அரசு கூறுகிறது. இந்த திட்டத்திற்கென மத்திய அரசு ஆண்டுதோறும் பெரும் நிதியை ஒதுக்கீடு செய்கிறது. கடந்த பிப்ரவரியில் தாக்கல் செய்யப்பட்ட 2024-25 இடைக்கால பட்ஜெட்டில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்திற்கு என 86,000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறது. இது முந்தைய நிதியாண்டை காட்டிலும் 26,000 கோடி ரூபாய் அதிகம். மத்திய ஊரக வளர்ச்சித்துறையில் புள்ளிவிவரப்படி இந்த திட்டத்தின் கீழ் ஆண்டுதோறும் 100 கோடிக்கும் அதிகமானோர் வேலைவாய்ப்பு பெறுகிறார்கள். அவர்களில் சரிபாதியினர் பெண்கள். 100 நாள் வேலை திட்டத்தில் போலியாக அட்டைகளை கணக்கு காட்டி பணத்தை கையாடல் செய்வது, பணிகளை அறகுறையாக முடிப்பது உள்ளிட்ட முறைகேடுகள் தொடர்கதையாக இருந்தன. இதையடுத்து மத்திய அரசு பல்வேறு புதிய தொழில்நுட்பங்களை புகுத்தி இந்த திட்டத்தில் மோசடிகளை கட்டுப்படுத்தி வெளிப்படைத்தன்மையை அதிகரித்துள்ளது. தற்போது அனைத்து தொழிலாளர்களுக்கும் நேரடியாக வங்கிக் கணக்கில் சம்பளம் வரவு வைக்கப்படுகிறது. செக்யூர் என்ற செயலி அறிமுகப்பட்டு திட்டப்பணிகளை துவங்குவதற்கு முன் மதிப்பீடு தயாரிக்க வேண்டும், அதற்கு ஒப்புதல் பெற வேண்டும். இந்த தொழில்நுட்பம் தமிழகம் உள்ளிட்ட 27 மாநிலங்கள், 3 யூனியன் பிரதேசங்கள் உள்ள 701 மாவட்டங்களில் செயல்பாட்டில் இருக்கின்றன. ஒப்புதல் பெற்ற பணிகள் சரியாக முடிக்கப்பட்டுள்ளதா என்பதை கண்காணிக்க இஸ்ரோவின் ஜியோ ட்ரேக்கிங் தொழில்நுட்ப முறையில் பயன்படுத்தி புகைப்படங்கள் பெறப்படுகின்றன. இவற்றை பொதுமக்களும் பார்வையிடும் வகையில் இணையதளங்கள் பதிவேற்றப்படுகிறது. 100 நாள் வேலை திட்ட பணிகளுக்கான சம்பளம் ஆண்டுதோறும் விலைவாசி உயர்வுக்கு ஏற்ப மாற்றியமைக்கப்படும். அந்த வகையில் தற்போது தேர்தல் கமிஷனின் ஒப்புதலுக்கு பின் இந்த திட்ட சம்பள உயர்வை வந்து உயர்த்தி மத்திய அரசு அறிவிப்பு செய்திருக்கிறது. புதிய சம்பள உயர்வின்படி ஹரியானா மற்றும் சிக்கிமிற்கு அதிகபட்சமாக 374 ரூபாயும், அருணாச்சல் மற்றும் நாகாலாந்துக்கு குறைந்தபட்சம் 234 ரூபாயாகவும் தினசரி சம்பளமாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. 100 நாள் வேலை திட்டத்தில் கோவா மாநிலத்திற்கான சம்பளம் 34 ரூபாய் உயர்த்தப்பட்டு 356 ரூபாயாகவும், ஆந்திராவுக்கு 28 ரூபாய் உயர்த்தி 300 ரூபாயாகவும், தெலுங்கானாவுக்கு 28 ரூபாய் உயர்த்தி 300 ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்திற்கு 25 ரூபாய் உயர்த்தப்பட்டு 319 ரூபாயாகவும் ஊதியம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேற்கு வங்கத்திற்கு 13 ரூபாய் உயர்த்தி 250 ரூபாயாகவும், பீகாருக்கு 17 ரூபாய் உயர்த்தி 228 ரூபாயாகவும், ஊபி மற்றும் உத்தரகாண்டிற்கு தலா 7 ரூபாய் உயர்த்தி 237 ரூபாயாகவும் ஊதியம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு அந்த அறிவிப்பில் வந்து கூறப்பட்டு இருக்கிறது. ஆகவே வந்து தமிழகத்தில் 319 ரூபாய் இனி முழு நாள் சம்பளம் அப்படிங்கிறதாக உயர்த்தப்பட்டு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த மகிழ்ச்சியான செய்தி. ஸோ கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய எண்ணற்ற உறவுகளுக்கு இந்த செய்தியை கடத்துங்க. மீண்டும் நல்லதங்களோடு உங்களை வேறொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.